அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான், எந்தெந்த நாட்களில் துளசியை நாம் பறிக்கக்கூடாது, அதற்கான சில விதிமுறைகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். பெரும்பாலான வீடுகளில் துளசி செடி வளர்ப்பதே ஒரு புண்ணியமாக கருதப்படுகிறது. நம்ம வீட்டில் துளசி செடி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்பது நம்ம எல்லாருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த துளசி செடியை நம்ம வந்து தெய்வமாக கருதி நம்ம வீட்டில் வளர்த்து பூஜை செய்து பராமரித்து வருவது வழக்கமாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் துளசி செடி வளர்க்கிறது ஒரு ஹேபிட்டு தான். அப்படிப்பட்ட அந்த துளசி செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது எந்த நோயோ ஆபத்தோ நம்மகிட்ட நெருங்காது. வீடுகளில் துளசி வளர்ப்பவர்கள் அதை வந்து வணங்க வேண்டும், அவமதிக்கக்கூடாது, இல்லையெனில் துளசி கோபத்திற்கு ஆளாக நேரிடும். மேலும் துளசியை ஒருபோதும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது. அதை மீறி வளர்த்தால் கணவன் மனைவி பிரச்சனை, உறவுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு சிக்கல்கள் உருவாகும். இந்த நிலையில் பூஜைக்கான துளசியை எப்போது பறிக்க வேண்டும் என்றும் அதன் பயன்கள் குறித்தும் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இறைவனுக்காக துளசியை பறிக்கும்போது சில விதிமுறைகள் கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும். திருவோண நட்சத்திரம், சப்தமி, அஷ்டமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, மாலை வேளை, இரவு நேரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, அப்புறம் சூரியன் மற்றும் சந்திர கிரகணம் போன்ற நாட்களில் துளசியை பறிக்கக்கூடாது. மற்ற நாட்களில் பூஜைக்காக துளசியை பறிக்கலாம். மேலும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய துளசி இலைகளை பறிக்கும் பொழுது பேசிக்கொண்டோ சிரித்து கொண்டோ பறிக்கக்கூடாது. இறைவனின் நாமத்தை உச்சரித்தவரை நாம் துளசியை பறிக்க வேண்டும். அத்துடன் கிளைகளை முறிக்கவும் கூடாது. இந்த துளசியினில் என்ன மாதிரி பயன்கள்லாம் நமக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த துளசி செடி பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகள் துளசி நோய் நிவாரணி மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலிலும் இதன் பங்கு மகத்தானதாக இருக்கிறது. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனை வெளியேற்றும் அற்புதமான பணியை செய்கிறது. துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இரும்பல், பிற தொண்ட பிரச்சனைகள் நோய்களை குணமாக்கும் சக்தி அதிகமாக இருக்குது. துளசி செடியை தினமும் சாப்பிட்டு வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் வராது. தோலில் இருக்கும் படை சொறிகள் இவைகள் துளசி இலை மூலமாக குணப்படுத்தலாம். ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியும் துளசி இலை மூலம் பெறலாம். எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசியை சாப்பிட பறந்தோடிவிடும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது துளசியில். அதே மாதிரி துளசியை பறிக்கும் பொழுது நாம் அதற்கு முன்னாடி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சதில் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி.